இந்திய நாட்டிற்குரிய பள்ளி மாணவர்கள் அவருடைய பாரசமை குறைப்பதாக சொல்லி சிபிஎஸ்இ நிர்வாகம் மிக முக்கியமான பாடத்திட்டங்களை நீக்கியிருக்கின்றார்கள் 30% சொல்லி நீக்கியிருக்கின்றார்கள் கொரோனா பேரிடர் காலத்தில் மாணவர்களுடைய பாரசமையை குறைப்பது என்பது சரியானது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த முடிவை வரவேற்கின்றது ஆனால் எந்த பாடப்பிரிவுகளை நீக்குகிறார்கள் என்பது குறித்து நம்ம கேள்வி இருக்கின்றது இது ஒரு அரசியல் சார்ந்து மட்டுமல்ல கல்வியாளர்கள் விஞ்ஞானிகள் அறிஞர்கள் எல்லாம் அரசாங்கத்துடைய இந்த முடிவு விமர்சித்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படை அதாவது பாடத்திட்டத்தினுடைய அடிப்படை விஷயங்களை நீக்குவது என்பது மாணவர்களுக்கு பல்வேறு புரிதல்களை உருவாக்குவதிலே சிக்கல் உருவாகும் இன்றைக்கு அப்படியான ஒரு பாடத்திட்டம் என்று எது என்று பார்த்தால் 9ஆம் வகுப்பிலே தமிழ் பாடத்திலே தந்தை பெரியாருடைய சிந்தனைகளை நீக்கியிருக்கின்றார்கள் அதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படைகள் டிமான்டேஷேஷன் பற்றி வந்த செய்திகள் இடஒதுக்கீடு இப்படியான பல்வேறு விஷயங்கள் வந்து பாராட்டத்தில் நீக்கியிருக்கின்றார்கள் இது வந்து நாடு முழுக்க கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கின்றது நாம் தமிழகத்திலே இன்றைக்கு தந்தை பெரியார் சிந்தனைகளுடைய பாடம் 9ஆம் பாடத்திற்குரிய அந்த 4 பக்கமாக வந்து நாம் இங்கே வாசிக்க இருக்கின்றோம் திங்கள் முதல் வெள்ளி வரை மத்திய சென்னை மாவட்டம் முழுக்க தந்தை பெரியாருடைய சிந்தனைகள் அதாவது பள்ளி பாடப்புத்தகத்திலிருந்து 9ஆவது தமிழ் பாடப்புத்தகத்தில் நீக்கப்பட்ட இந்த பகுதியை ஊர்கூடி வாசிக்கும் நிகழ்வை நாம் நடத்திருக்கின்றோம் அதனுடைய தொடக்க நிகழ்ச்சியாக இன்றைக்கு இந்த இடத்துல தமிழ்நாடு பாடல் நிறுவனம் எதிரியில் நாம் வந்து இப்போ இந்த வாசிக்கும் நிகழ்வை தொடங்க இருக்கின்றோம் இந்த இயக்கத்தில் பங்கேற்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கே கனகராஜ் வந்திருக்கின்றார்கள் இப்போ தோழர் ரவீந்திர பாதிரி முழக்கமிடுவார் தோழர்கள் யாரும் நெருக்கி இருக்க வேணா சமூக இடைவெளியோடு முழக்கமிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டம் பெரியாரின் சிந்தனைகளை முடக்க நினைக்கும் தமிழக அரசை கண்டித்து போராட்டம் மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டம் புத்தகத்தை போர்க்களமாக்கி வாசிப்பையே ஆயுதமாக்கி பெரியாரின் சிந்தனைகளை மீட்டெடுக்க போராட்டம் ஊர் கூடி வாசிக்கும் இயக்கம் இங்கே நடக்குதுமா அனுமதியாம் அனுமதியாம் அறிவியலை புகட்டுகின்ற மூடத்தனத்தை எதிர்க்கின்ற தந்தை பெரியார் கருத்துகளை முடக்குவதற்கு அனுமதியோ தமிழக அரசு எடப்பாடி அரசு திரும்ப பெரு திரும்ப பெரு உடனடியாக திரும்ப பெரு தந்தை பெரியார் சிந்தனைகளை பாட நூலில் நீக்கியதை திரும்ப பெரு திரும்ப பெரு துணை போகாதே துணை போகாதே மத்திய அரசின் இந்துத்துவா அரசு எனக்கு துணை போகாதே மஞ்சவலையில் தமிழக அரசே சிக்காதே மனிதனை மனிதன் தொட்டால் தீட்டாம் என்று சொல்லும் மனு நீதி அதன் மத்தை உயர்த்தி பிடிக்கும் மத்திய அரசுக்கு துணை போகும் தமிழக அரசை கண்டிக்கின்றோம் வாசிக்காதே வாசிக்காதே பெரியாரின் கருத்துகளை வாசிக்காதே வாசிக்காதே என்று சொல்லும் தமிழக அரசே இதோ பார் இதோ பார் மத்திய அரசே மோடி அரசே இதோ பார் இதோ பார் வீதி எங்கும் வாசிப்போம் தெரு எங்கும் வாசிப்போம் எங்கள் தந்தை பெரியாரின் கருத்துகளை மூடி மறைக்கும் முட்டாள்களை மத்திய அரசே மோடி அரசே புத்தகத்தை போர்க்களமாக்கி வாசிப்பையே ஆயுதமாக்கி வீதி எங்கும் போராடுவோம்
செல்லும் ஆலை எத்தை இடிக்க செல்லும் ஐயாதி கோயிலை இடிக்க செல்லும் அதே வெரி மோடி அரசே வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே பகுத்தறிவு கொள்கைகளை அடிக்க சொன்ன பெரியாரின் சிந்தனைகளை முடக்காதே மனிதனை மனிதனை நேசிக்க சொன்ன மனிதனை நேயம் போற்றியே தந்தை பெரியார் அறிவியல் கருத்தை ஊடி மறைக்கும் மத்திய அரசின் தேடி தனக்கு துணை போகும் பாடி அரசாங்கமே தமிழக அரசாங்கமே திரும்ப பேரு திரும்ப பேரு பாடப்புரவி பாடப்பிரிவி பாட புத்தகத்தில் சிந்தனைகளை நீக்கி ஏழை திரும்ப பேரு பிறப்பின் அடிப்படையில் இழந்தோர் தாழ்ந்தோர் என்னும் வேறுபாடுகள் இருந்தன சாதி என்னும் பெயரால் ஒருவரை ஒருவர் இழிவு செய்யும் கொடுமை இருந்தது இந்த இழிவினை கண்டு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது மனிதர்களை இழிவுபடுத்துகிறது சாதி என்ற கட்டமைப்பை உடை தெரிய வேண்டும் என்றார் பெரியார் வழியை சிந்தித்து முடிவெடுப்பதே பகுத்தறிவாகும் முன்னோர்கள் செய்தார்கள் என்பதற்காகவே செயலை அப்படியே பின்பற்றி இன்றும் கடைபிடித்தல் கூடாது அக்காலத்திற்கு ஏற்ற வகையில் அப்படி செய்திருப்பார்கள் இன்று காலம் மாறியிருப்பது கால வளர்ச்சிக்கு ஏற்ப அறிவில்லை வரைமுறை கேட்ட வகையில் செயல்பட வேண்டும் தொலைநோக்கு உடையவை அறிவியல் அடிப்படையில் அமைந்தவை மனிதநேயம் வளர்க்க பிறந்தவை நடைமுறைக்கு ஒவ்வாத கருத்துக்களை அவர் எப்போதும் கூறியதில்லை மேலும் தமது சிந்தனை கருத்துக்கேற்ப வாழ்ந்து காட்டியவர் தம் வாழ்நாள் முழுவதும் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்ப செய்தார் சமுதாய மூடப்பழக்கங்களிலிருந்து மீண்டெட அரும்பாடு பெற்றார் அதற்காக பலமுறை சிறை சென்றார் பலரின் கடும் எதிர்ப்புகளை சந்தித்தார் இறுதி மூச்சு வரை சமூக சீர்திருத்த போராளியாகவே வாழ்ந்து மறைந்தார் பெரியாரின் சிந்தனைகள் அறிவுலகின் திறவுகோல் பகுத்தறிவு பாதைக்கு வழிகாட்டி மனிதநேயத்தின் அழைப்பு மணி ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒலி சமூக சீர்கேடுகளை களைவதற்கு மாமருந்து என்று அறிஞர்கள் மதிப்பிடுவார் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜி செல்வா அவர்களே மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களே மாவட்ட குழு உறுப்பினர்களே அந்த மூத்த தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அவங்களுக்கு தெரியும் பாடம்னா இந்த அறிவியல் பாடம் அறிவியல் விஞ்ஞானிகளை உருவாகும் பொருளாதார பாடம் பொருளாதார அறிஞர்களை உருவாகும் ஆனால் மனிதனை உருவாக்குவது என்பது இலக்கியமும் வரலாறும் தான் மனிதனை உருவாக்குவது அப்போ இந்த இரண்டின் மீதும் அவர்களுக்கு தீராத பகைமை இருக்கிறது ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தளவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூகம் சமத்துவ சமூகமாக மாற வேண்டும் என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இது கடந்த காலத்தை போல
सिंद
கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கும் கூட சில கருத்துக்கள் மாறுபட்ட கருத்துக்கள் இந்த பகுதியில என்ன பிரச்சனை? நிச்சயமா தமிழகத்தினுடைய மிகப்பெரிய மாற்றத்திற்கு பெரியாரும் பெரியார் சிந்தனைகளும் மிக முக்கிய பங்களிப்பை வகித்திருக்கிறார். இன்னைக்கும் கோயிலுக்குள்ள போக முடியலையே, வைக்கம் வீரர் என்று அன்னைக்கு பேசுவதற்கான புகழ்வதற்கான காரணம் அதிலிருந்து தானே வருது. எனவேதான் நாம் சொல்கிறோம், மத்திய அரசாங்கம் ஆரம்பத்திலேயே மக்களை ஒரு பகுத்தறிவு அற்றவர்களாக இந்த நாடு எவ்வளவு தூரம் எப்படி முன்னூர்ல போல்சீலை போடுவதற்கு ஒரு போராட்டம் நடந்திருக்கு. நீங்க இடுப்பு வர ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்த பெண்கள் மறைப்பு இல்லாம தான் இருக்கணும், இடுப்புக்கு மேல மறைப்பு இல்லாம தான் இருக்கணும், மார்பு திறந்திருக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இந்த ஊர்ல இருந்தது. சண்டை மட்டும் தானே திருப்பி அடிச்சாங்க. இதையெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் எது தவறு என்று மனிதன் தெரிந்து கொள்கிற போது அதை மாற்றுவதற்கு முயற்சிப்பான். நீங்க இடஒதுக்கீடு இல்லைன்னா இங்க இருக்கிற பல பேர் படிச்சு வந்திருக்க மாட்டோம். இன்னைக்கும் இந்தியாவினுடைய பல பகுதிகளில் அது இருக்கு, அதை நீக்கு தொகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிவி வரலாறும் இலக்கியமும் மட்டும்தான் மனித உருவாக்கத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்துகிறது. அது ரெண்டிலும் இந்துத்துவ கருத்துக்களை புகுத்துவது என்பது அவர்களுடைய ஏற்பாடு. உள்ளாட்சி அமைப்புகளை பற்றிய பாடத்தை எடுக்கிறார். ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு என்ன இருக்குன்னா அவங்க ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காங்க, ஒற்றை ஆட்சி முறை தான் இந்தியாவுக்கு உகந்தது. ஒற்றை ஆட்சி முறைனா என்ன? மத்தியில பிரதமர் இருப்பாரு அல்லது ஜனாதிபதி இருப்பார், மாநிலத்தில முதலமைச்சரும் மற்றவங்களும் இருக்க மாட்டாங்க, கவர்னர் மட்டும் இருப்பார். எல்லாரும் நம்ம போராடிட்டு இருக்கிறது என்னது? கவர்னர் வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கவர்னர் மட்டும் இருக்கட்டும், முதலமைச்சர் வேண்டாம், அமைச்சர்கள் வேண்டாம், உள்ளாட்சி அமைப்புகள் வேண்டாம், கவுன்சிலர் வேண்டாம், சேர்மன் வேண்டாம் என்ன சொல்றாங்க. எனவேதான் நாம் இதை ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். எது மாணவர்களிடம் செல்ல வேண்டாம் என்று அவர்கள் நினைக்கிறானோ அதற்கு பதிலாக மாணவர்களிடம் மட்டுமின்றி இதுவரை படிக்காத மக்களிடமும் பெரியாரின் சிந்தனைகளை கொண்டு செல்வோம் என்று முடிவெடுத்து மத்திய சென்னை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவெடுத்திருக்கிறது. தோழர்களிடம் என்னுடைய வேண்டுகோள், எல்லா இடத்திலும் வாசிக்க வையுங்கள். அவர்கள் எங்கே போகக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அதை தாண்டியும் போக வைப்பதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட தோழர்களுக்கு ஏற்பாடு செய்த மத்திய சென்னை மாவட்ட குழுவுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி.